இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டெராஃபார்ம் வந்து அதனுடைய எக்ஸிகியூஷன் ஆர்டர் எப்படி இருக்குன்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ டெராஃபார்ம் பொறுத்த வரைக்கும் வந்து இந்த கோடு எழுதுறதுக்கு எந்த ஒரு ஆர்டரும் வந்து கிடையாது. ஸோ டெராஃபார்ம் வந்து நமக்கு தெரியும் இது வந்து எல்லாமே பிளாக் பேஸ்டு கோடு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு சிம்பிள் கோடுன்னு வச்சுருக்கேன். ஒன்று வந்து விர்ச்சுவல் நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்புறம் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு, சப்நெட் கிரியேட் பண்ணுறதுக்கு, நம்ம கிட்ட எத்தனை இருக்கு, மொத்தம் மூணு ரிசோர்ஸ் பிளாக் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிசோர்ஸ் பிளாக் வந்து நீங்க வந்து இங்க ஃபர்ஸ்ட் வந்து விர்ச்சுவல் தான் வரணும், விர்ச்சுவல் நெட்ஒர்க் தான் வரணுன்ற அவசியம் கிடையாது. இது நீங்க எப்படியெல்லாம் மாத்தி மாத்தி எழுதிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோடு எழுதுறதுக்கு எந்த ஒரு ஆர்டரும் வந்து டெராஃபார்ம்ல அந்த மாதிரி ஆர்டர் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் கிடையாது. அப்படின்னா இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னா, பை டிஃபால்ட்டா டெராஃபார்ம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் விர்ச்சுவல் நெட்ஒர்க் இருக்கு, அப்புறம் ரிசோர்ஸ் குரூப் இருக்கு, அப்புறம் சப்நெட் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணுவோம், எக்ஸிக்யூட் பண்ணுவோம், ஆன் போடுறோம். ஸோ பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னலாம் கிரியேட் ஆக போகுது அப்படின்றது நமக்கு அந்த லிஸ்ட் வந்து கொடுக்கும், கரெக்டுங்களா? இப்போ இதுல வந்து இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்திருக்கு, ஃபர்ஸ்ட் அஷூர் ஆரம் ரிசோர்ஸ் குரூப் எடுத்திருக்கு. ஓகே, நம்ம எழுதியிருக்கிறது விர்ச்சுவல் மிஷின், விர்ச்சுவல் நெட்ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கோம், அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் குரூப் எழுதியிருக்கோம். பட் அது வந்து எடுத்துக்காது. இது எப்படி எடுத்துக்கணும்னா ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அஷூர் ஆரம் அந்த ப்ரொவைடர் நேம் இது, ஸோ இதை விட்டுடுங்க. இதுக்கப்புறம் அண்டர் ஸ்கோருக்கு அப்புறம் வருது பாத்தீங்களா, ரிசோர்ஸ் குரூப்போட ரிசோர்ஸ் குரூப் டைப் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆறு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற மூணு இருக்குல்ல, இந்த மூணு ரிசோர்ஸ் பிளாக்ல வி ஆர் அப்புறம் எஸ் இதுல எது ஃபர்ஸ்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஆறு தான் ஃபர்ஸ்ட் வருது. அந்த இது என்ன பண்ணுதுன்னா ஆறு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு ஆறு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும் டிஃபால்ட்டான சினாரியோ. ஓகேங்களா? ஆறு ரிசோர்ஸ் குரூப், அதுக்கப்புறமா வந்து சப்நெட். ஓகே, ஆறுக்கு அப்புறம் எஸ், அதுக்கப்புறமா தான் வந்து விர்ச்சுவல் நெட்ஒர்க் வி. ஓகே, ஸோ இந்த ஆர்டர்ல தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இது வந்து பை டிஃபால்ட்டா டெராஃபார்ம் வந்து எக்ஸிக்யூட் பண்ற ஆர்டர். பட் இதை வேணும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாத்திக்கணும், மாத்திக்க முடியும். ஓகேங்களா? சரி, ஏன்னா பிகாஸ் ரியல் டைம்ல வந்து ஒன்றுக்கு ஒன்று டிபெண்டன்ஸியா இருக்கும், அப்போ வந்து அது எக்ஸிகூஷன் வந்து வேற ஒரு மாதிரி இருக்கும். ஓகே, பட் டிஃபால்ட் எக்ஸிகூஷன் ஆர்டர் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இன்னொரு பிளாக் வந்து ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அவைலபிலிட்டி செட் இருக்கு, அதை நம்ம என்ன பண்றோம், லாஸ்ட் ஆட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இதுல ரிசோர்ஸ் குரூப் நேம் மட்டும் நான் மாத்திக்கிறேன், லேபிள் நேம் இங்க போட்டுக்கணும். ஓகே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க அஷூர் ஆரம்ன்றது ப்ரொவைடர் நேம், அதை விட்டுருங்க. அண்டர்ஸ்கோருக்கு அப்புறம் வர்றது அது அதுதான் பார்க்கணும். ஸோ இங்க ஏ வருது, கரெக்டுங்களா? அப்போ ஏ தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ அப்ப எப்படி வரணும், அந்த அவைலபிள் செட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் அதை கிரியேட் பண்ண ட்ரை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மீதி எல்லாம் வரணும், கரெக்டுங்களா? அது வந்து இப்போ வருதான்றத நம்ம இப்ப பார்க்கலாம். நான் புது விண்டோ ஒன்று ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ டெராஃபார்ம் பிளான் போடுறோம். நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஏல தான் ஏ தான் வரும், கரெக்டுங்களா? ஏன்னா அவைலபிலிட்டி செட் தான் வந்து ஃபர்ஸ்ட் வரணும், இது வருதான்றதை பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன வருது, அவைலபிலிட்டி செட் தான் வருது. ஸோ இதோட எக்ஸிகூஷன் டிஃபால்ட் எக்ஸிகூஷன் ஆர்டர் வந்து இந்த ஆல்பபெட்டிக்கல் ஏன்றதால இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண, இதுதான் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட், இதுதான் கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், டெராஃபார்ம் வந்து ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ என்ன கான்செப்ட் பார்த்துருக்கோம் நம்ம, டெராஃபார்ம் கோடு எழுதுறதுக்கு எந்த ஒரு ஆர்டரும் கிடையாது. நீங்க ரிசோர்ஸ் பிளாக் வந்து வேற எப்படி வேணாலும் மாத்தி மாத்தி எழுதிக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. டிஃபால்ட் டெராஃபார்மோட எக்ஸிகூஷன் ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ப்ரொவைடரை மட்டும் விட்டுட்டு அதுக்கு அடுத்தது வர அந்த ரிசோர்ஸ் டைப்ல பாத்தீங்கன்னா அந்த ஆல்பபெட்டிக் ஆர்டர் தான் அது எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸிகூஷன் ஆர்டரோட கான்செப்ட். நான் அகைன் சொல்றேன், இந்த டிஃபால்ட் ஆர்டர். ஓகே, பட் இதை மாத்தணும் அப்படின்னா நம்மள ஸ்டில் வந்து சில இந்த டிபெண்ட்ஸ் ஆன் அந்த மாதிரி சில கேசஸ் எல்லாம் இருக்கு, அதை வச்சு நம்ம மாத்திக்க முடியும். அது வந்து நம்ம அப்கமிங் செஷன்ல நம்ம எப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.